மணமக்களுடைய மணமகள் மணமக்களுடைய குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் வருக வருக என்று வரவேற்று இன்று எங்களுடைய இல்ல திருமண விழா. திரு கருணாரத்னம் காவியா இவருடைய திருமணம். சத்தியமாக கருணா அவர்களை பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும், பிறந்த குழந்தையிலேருந்து தெரியும். சத்தியமாக அவனுக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இருந்தாலும் என்னை தூக்கி கருணாவை தூக்கி வளர்த்தது நான், என்னை தூக்கி வளர்த்தது என்னுடைய ஜெயின் சித்தி. அத்தனை பேருக்கும் தெரியும் மூன்று அக்கா தங்கைகள். எங்கள் அம்மா, எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒருவேளை அதனால தான் இன்றைக்கி இந்த திருமணத்தை நடத்திருக்காங்களும் தெரியல. ரெண்டு தங்கச்சிகளும் சேர்ந்து ஜெயந்தி சித்தி அப்புறம் சார்மதி சித்தி. எங்கள் அம்மாவும் சார்மதி சித்தியும் ரொம்ப படபடப்பாகவே இருப்பாங்க எப்போவுமே. அவங்க கூட பழகிறவங்க எத்தனை பேருக்கும் தெரியும். இதுக்கெடுத்தாலும் அதிகமாக கோவம் வரும், அதிகமாக படபடப்பாகவே இருப்பாங்க. அதுக்கு அப்படியே நிறைய பேர் சீக்கிரத்தை பார்த்ததே தெரியுது, எல்லாத்தையும் எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. அதற்கு அப்படியே எதிர்மறை எங்களுடைய ஜெயந்தி சித்தி. என்ன சொன்னால் என்னையும் என்னுடைய தங்கை செந்தாமரை இவங்க ரெண்டு பேரையும் வளர்த்ததுன்னா வந்து எங்கள் ஜெயந்தி சித்தி தான். அது நாங்கள் வந்து திருவங்காட்டுக்கு ஒரு ஒரு விடுமுறை கல்லூரி பள்ளி விடுமுறைக்கு போகும்போதாக இருக்கட்டும், அவங்களுடைய எப்போல்லாம் வர முடியுமோ சென்னைக்கு வந்து எங்கள் கூட இருக்கிறதா இருக்கட்டும், நிறையா எங்கள் அம்மாவோட இருந்ததை விட எங்கள் ஜெயந்தி சித்தியோடு தான் அதிகமாக இருந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு அமைதியாகவும் சாந்தமாகவும் கோபமே வராது, கோபம் மட்டும் பார்த்ததே கிடையாது இப்போ வரைக்கும். அவங்களுக்கும் ஜெயந்தி சித்திக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எங்கள் சரவண சித்தப்பா. அவங்க அதை விட இது வரைக்கும் ரெண்டு பேரும் நான் வந்து கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு ஒரு மருமக வந்திருக்காங்க. இனிமேலும் திருப்பி கோவப்படாமல், எப்பவுமே மருமக வீட்டுக்கு வந்தால் மாமியார் கொஞ்சம் கோவப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான், எங்கள் அம்மா ரொம்ப கோவப்பட்டு இருந்தாங்க. என் மனைவி கிருத்திகை வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா பயங்கர சாந்தமாயிட்டாங்க. அது அப்பா ஒத்துப்பாங்களான்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் இப்பொழுதும் ரெண்டு பேரும் இன்றைக்கு இன்றைக்கி மனவிழாவில் இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய திருமண வாழ்த்துக்கள். இதுக்கு கருணா அவர்களும் ஒத்துழைப்பார்கள் என்று நம்பி உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று அமைக்க நன்றி, வணக்கம்.